இன்றைக்கே நம்ம சுடி சுடியோட மெஷர்மெண்ட் என்னென்ன மெஷர்மெண்ட் தேவை, அதை நம்ம எப்படி மெஷர் பண்ணணும், அப்புறம் எப்படி அதை நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுக்குறேன், என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும், அதுக்கப்புறம் கிளாத் நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணணும், தென் மெஷர்மெண்ட்டில் எப்படி நம்ம ஆட் பண்ணி டயக்ராம் ஃபஸ்ட்டு நம்மளோட மெஷர் நம்ம ஸ்டிச் பண்ண போகிற மெஷருக்கு எப்படி டயக்ராம் போடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஒரு நோட்ஸாக சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்றதே நான் இன்க்ளூட் பண்ணுறேன். பாடியிலேருந்து எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட் வந்து நம்ம பாடியில் மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கப்புறம் சுடி நான் சஜஸ்ட் பண்ணுறது பாடியிலே மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். சுடி மேலே வச்சு பண்ணுறத விட பாடியில் மெஷர் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்னைக்கு வந்து பாடியில் மெஷர் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு டாப் கட் பண்ணும்போது சுடியோட மெஷர்மெண்ட் வச்சு, அதாவது சுடி டாப்போட மெஷர்மெண்ட் வச்சு அப்படியே நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ லெங்க் அப்படின்றது உங்களுக்கு அந்த சுடி எந்த அளவுக்கு லாங் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்னா, நீங்கள் என்ன பேண்ட் போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம லெங்க் வைக்கணும். நீங்கள் நார்மல் பேண்ட் போடுறீங்க அப்படின்னா நீ முட்டி இருக்குல்ல, முட்டிலேருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு இறக்கிக்கோங்க நார்மல் பேண்ட் போடுறீங்கன்னா. இதே வந்து கேதரிங் பேண்ட் போடுறீங்கன்னா முட்டிலேருந்து 5 இன்ச்சு வரைக்கும் நம்ம இறக்கிக்கலாம். ஸோ அப்படி போட்டால் தான் கேதரிங்க்கு நல்லாயிருக்கும். கேதரிங் போட்டுட்டு நீங்கள் டாப்பை மேலே போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. முட்டிலேருந்து 5 இன்ச்சு கீழே எடுத்து மெஷர் பண்ணிக்கோங்க. இல்லை நான் பட்டியாலா போட போகிறேன் அப்படின்னா முட்டிக்கிட்ட இருந்து 3 இன்ச்சுக்கு மேலே, 3 இன்ச்சுன்றது மினிமம் மெஷர், அதுக்கும் மேலே வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து பட்டியாலா போட்டோம்னா அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். அந்த மாதிரி மெஷர் எடுத்துக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சைடில் வந்து ஃபோட்டோவாக இன்க்ளூட் பண்ணுறேன். செஸ்ட் ரவுண்ட் வந்து எப்படி நம்ம நார்மலாக பாடியில் மெஷர் பண்ணணும் அப்படின்றது. அடுத்து வேஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்ட் நம்ம ஷேப் இருக்கோம்ல, கர்வ் ஷேப் வரும் நம்மளோட பாடியில், அந்த இடத்துல மெஷர் பண்ணிக்கணும். ஷோல்டர் வித் வந்து ஷோல்டரில் எடுக்கிறது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஆர்ம் ஹோல் மெஷர், அதுக்கப்புறம் சீட் மெஷர், லெக் சர்கம்ஃபரன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன், கால் சுற்றில் அதாவது லாஸ்ட்டு நமக்கு எவ்வளோ ஃபினிஷ் ஆகிறது வேணுமோ அதுதான், கை நீளம், கை அகலம், அதாவது கழுத்து அகலம், கழுத்து எவ்வளோ அகலம் வைக்க போகிறோம் அது. அதுக்கப்புறம் நெக்கோட டெப்த் இறக்கும், ஃப்ரண்ட்டோட நெக் இறக்கும், பேக் நெக் இறக்கும், அப்புறம் ஓப்பன் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ மெட்டீரியல் நீடட் பார்த்தீங்கன்னா, லெங்க் வந்து சுடிதாரோட லெங்க் 38 இன்ச் இருந்ததுன்னா உங்களுக்கு 2 மீட்டர்ஸ் போதும். அதை விடவும் அதிகமாக போகுதுன்னா கண்டிப்பாக 2.5 மீட்டர் தேவைப்படும். ஸோ இது வந்து உங்களோட லெங்க்த்தை பொறுத்தது. நீங்கள் லெங்க் எடுக்கும்போது 38 வந்ததுன்னா 2 மீட்டர் வாங்கிக்கோங்க, 38 மேலே போயிடுச்சுன்னா 2.5 மீட்டர் வாங்கிக்கோங்க. ஸோ ஷார்ட் ஸ்லீவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்து லாங் ஸ்லீவ் வேணும் அப்படின்னா 2.5 மீட்டராக வாங்கிக்கோங்க. நார்மலாக 2 மீட்டர்ஸ் இருந்தால், 2 மீட்டர் இருந்தால் போதும். அடுத்து வந்து 2.5, அதாவது 38 மேலே இறக்கணும்னா 2.5 எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மெட்டீரியல் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு டாட்டட் மெட்டீரியல், ஒரு ஃப்ளாரு, அதாவது அது வந்து எந்த ஒரே டைரக்ஷன் பார்க்குற மாதிரி இல்லை, நார்மலாக ஒரு சின்ன சின்ன ஃப்ளாராக இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த கிளாத்து 2 மீட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 2 மீட்டர் கிளாத்தை, ஸோ 2 மீட்டர்ன்னும்போது இப்போ இப்படி கிளாத் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 மீட்டர்ன்னும்போது 1 மீட்டர் 80 இன்ச், அதாவது 40 இன்ச் இருக்கும். ஸோ 2 மீட்டர்ன்னும்போது 80 இன்ச் இருக்கும். இந்த பன்னா, இதுதான் வந்து பன்னான்னு சொல்லுவாங்க, துணியோட அகலம். துணியோட அகலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கும் போதே 42 இன்ச்சு இல்லைனா 44 இன்ச்சு அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ 42 or 44 பன்னா இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பிளவுஸ் பிட்டு ரன்னிங்கில் வர பிளவுஸ் பிட்டுங்கெல்லாம் எடுத்திங்கன்னா 36 பன்னாக தான் இருக்கும். ஸோ அது நமக்கு செட் ஆகாது. சுடிக்கு அப்படின்னும் போது 42 இல்லைனா 44 பன்னா இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ இது 44 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃபோல்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைரக்ஷனில் ஃபோல்ட் பண்ணுங்க, அப்படியே மேலேருந்து கீழே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த டைரக்ஷனில் ஃபோல்ட் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் ஃபோல்டு, இது செகண்ட் ஃபோல்டு. இப்போ ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் ஃபோல்டிங் இருக்கும் நமக்கு. இப்போ அந்த 2 மீட்டர் கிளாத்தை நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதால இது 40 ஆகும். இதையும் நம்ம ஒரு ஃபோல்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னும் போது 44 இருக்கிறது 22 இருக்கும். ஃபோல்ட் பண்ண கிளாத் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு 1.5 இன்ச் விட்டுக்கோங்க, விட்டு லைன் போட்டுக்கோங்க. மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டு லைன் போட்டுக்கோங்க.
ஓகேவா? இங்கே வந்து 1.5 இன்ச் விட்டு லைன் போடுறோம், இங்கே 1.5 இன்ச் விட்டு லைன் போடுறோம். இப்போ வந்து நம்ம மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் இங்கே எழுதி வச்சிருக்கோம்ல, இந்த இது வந்து நம்ம ஒரு ஜென்ரல் மெஷர் எடுத்து நான் எழுதிக்கிறேன், அதாவது என்னோட மெஷர் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ என்னோட மெஷர் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நான் இதில் எழுதிட்டு இதில் எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் என்னோட மெஷர்மெண்ட் எடுத்து எழுதி வச்சிருக்கேன். லென்த் வந்து 40 இன்ச். 40 இன்ச்ன்றது எனக்கு நான் அதிகமாக வச்சிருக்கேன், லெக்கிங் போட போகிறேன் அப்படின்றதால 40 இன்ச் வச்சிருக்கேன். நான் சொன்ன மாதிரி கேதரிங்கு லெக்கிங் எல்லாம்னா நம்ம கொஞ்சம் இறக்கமாக வைக்கணும், முட்டியை விட நல்லா ஒரு 5 இன்ச்சுக்கு மேலே இறக்கிக்கோங்க, அப்போ தான் வந்து லெக்கிங் கேதரிங் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ 40 இன்ச் வச்சிருக்கேன். செஸ்ட் ரவுண்டு 32, வேஸ்ட் ரவுண்டு 28. நான் வந்து நார்மலாக அப்படியே மெஷர் பண்ணியிருக்கேன், எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆமோல் மெஷர் 14. இது எல்லாமே இப்போ நான் செல்ஃப் மெஷர் தான் எடுத்திருக்கேன், யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளோட பாடியை நம்மளே மெஷர் பண்ணிக்கிறது. அப்புறம் சீட் மெஷர்மெண்ட், லெக் சர்கம்ஃபரன்ஸ் வந்து இது ஜென்ரலாக போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன சைஸாக இருக்கீங்க, இப்போ 30-32 சைஸ்க்கெல்லாம் வந்து நார்மல் பேண்ட் போட போகிறீங்க அப்படின்னா 44 இன்ச்சு 46 இன்ச்சு அந்த மாதிரி எடுத்தாலே போதும். பட் நான் வந்து நம்ம லெக்கிங் போட போகிறோம், அது இல்லாமல் டூ வீலர்லாம் போனால் நமக்கு வந்து கொஞ்சம் கவர்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 50 இன்ச் போட்டிருக்கேன் லெக் சர்கம்ஃபரன்ஸ். இது வந்து ஜென்ரலாக நம்மளாக வச்சுக்கிறது தான். இல்லை எனக்கு வந்து என்னோட சுடியில் ஒரு மெஷர் இருக்குது அதுதான் வேணும் அப்படின்னா அதை நம்ம எப்படி அந்த சுடியிலேருந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ஸ்லீவ் லென்த் 5 இன்ச், ஸ்லீவ் வித் 11.5, நெக்கோட விட் 2.5. இது வந்து 2.5 ஜென்ரலாக வச்சுருக்கேன். ஸோ நெக்கோட டெப்த் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு 6, பேக்கு 6. ஸோ ஓப்பன் வந்து 13 இன்ச்சு. ஸோ ஓப்பன் ஏன் 13 இன்ச் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து 12 இருந்து நம்ம வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு இறக்க வேணுமோ நீங்கள் வந்து அக்கல் கிட்ட இருந்து மெஷர் பண்ணி எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஓப்பன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். பட் இந்த ஓப்பன் வைக்கிறது வந்து சீட்டோட மெஷர்மெண்ட் பொறுத்தது. சீட் மெஷர் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஓப்பனை ரொம்ப கீழே இறக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சீட் வந்து பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டான மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ஓப்பனை கொஞ்சம் மேலே வைக்கணும். அப்படி இல்லைனா ப்ளவு அந்த சுடியை வந்து கொஞ்சம் நல்லா லூஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இதில் தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ லென்த்தோட 2 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். செஸ்டோட டைட்டாக போடுறாங்க ஃபிட்டிங்காக போடுறவங்கன்னா 6 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க, மீடியமாக போடுறவங்கன்னா 8 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க, லூஸாக போடுறவங்கன்னா 10 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஃபிட்டிங்காக போடுறவங்கன்னா 6 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க, மீடியமாக போடுறவங்கன்னா 8, லூஸாக போடுறாங்கன்னா 10 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் 8 இன்ச் ஆட் பண்ண போகிறேன். ஸோ வேஸ்ட் ரவுண்டுமே அதே மாதிரி தான் 8 இன்ச் ஆட் பண்ணுறேன். ஷோல்டர் வந்து இது நம்ம பாடியில் எடுத்திருக்க மெஷர், பட் இந்த மெஷரை நம்ம அப்படியே வைக்க முடியாது. இதில் வந்து -2 இன்ச் போட்டுட்டு -2னா 11 இன்ச் வரும். இதை வந்து நம்ம 2 டிவைட் பண்ணலாம். ஸோ 5.5. ஸோ இதுதான் நம்மளோட ஷோல்டர் மெஷர். ஷோல்டர் எப்படி மெஷர் பண்ணுறது நான் சொல்கிறேன். அந்த எவ்வளோ உங்களோட ஷோல்டரில் வந்திருக்கோ அதில் நீங்கள் -2 இன்ச்சு போட்டுட்டு அதை 2 டிவைட் பண்ணுறீங்கன்னா வரது தான் உங்களோட ஷோல்டர் மெஷர். ஆமோல் மெஷர் வந்து நம்ம கட்டிங் டைமில் செக் பண்ணிக்கலாம். சீட் மெஷர் வந்து 37 இருக்குது. ஸோ இந்த 37 இது வந்து ஓப்பன் வைக்கிற இடத்துல வர்றது. ஸோ அதனால் இந்த மெஷரோட நம்ம 6 இன்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 6 இன்ச் ஆட் பண்ணால் 37+6 43. ஸோ சீட் மெஷர் லெக் சர்கம்ஃபரன்ஸ் வந்து இது ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். நான் இதையே தான் அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் 15 இன்ச்சு. ஸோ இது நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு தேவையான மெஷர்மெண்ட் வந்துடும். ஸ்லீவ் லென்த்தோட 1 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம், 1 or 1.5 ஃபோல்ட் பண்ணுறதை பொறுத்தது. ஸ்லீவ் வித்தோட 3 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கோட வித்து நெக்கோட டெப்த் இதெல்லாம் நம்ம அப்படியே போட்டுட்டோம். இப்போ பாருங்கள் இதெல்லாம் நான் அப்படியே சேர்த்து போட்டுக்கிறேன். 42 இன்ச், செஸ்ட் ரவுண்டு 40, 36, 6, ஸ்லீவ் வித்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச் போட்டுக்கிறேன், ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த மெஷரை வச்சு தான் நம்ம வந்து டயக்ராம் போட போகிறோம். ஸோ இது எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருக்கோம்ல, 1.5 கீழே விட்டுருக்கோம், மேலே 1/2 இன்ச் விட்டுருக்கோம்.
இப்போ வந்து இதில் நம்ம எப்படி ஆம்போல் ஷோல்டர் அதெல்லாம் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ ஷோல்டர் வந்து நான் சொன்ன மாதிரி இது நான் மெஷர் எதுவும் பண்ணல, ஃப்ரீ ஹேண்டில் ஜஸ்ட் வந்து அந்த மெஷர் எவ்வளோ இருக்கணும், ஷோல்டரோட மெஷர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம்ல. நம்ம ஷோல்டர் வித் எடுத்தோம், அதில் 2 இன்ச் மைனஸ் பண்ணோம், அதை வந்து 2 டிவைட் பண்ணோம். ஸோ 5.5. ஸோ 5.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம் அதாவது ஆம்போல் மெஷர். ஸோ ஆம்போல் மெஷர் இங்கே நம்ம 5.5 வச்சுருக்கோம்ல, இதோட ஒரு 1/2 இன்ச் அதிகமாக வச்சுக்கலாம். ஸோ 6 இன்ச் இங்கேருந்து, ஸோ இங்கேருந்து 6 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம ஒரு லைன் ரஃபாக போட்டு விட்டுக்கலாம். ஸோ நம்ம லைன் போட்டுட்டோம். இப்போ வந்து செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டரோட மெஷர், ஷோல்டர் வித் வச்சோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்போல். இப்போ வந்து இந்த ஆம்போல் லைன் போட்டோம்ல, ஒரு ஃபுல் லைன் போட்டோம்ல, இந்த லைனில் நம்ம செஸ்ட் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ செஸ்ட் மெஷர் பண்ணுறதுக்கு செஸ்ட் டிவைடட் பை 4. ஸோ நம்ம செஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க மெஷர் பார்த்தீங்கன்னா 40 இன்ச் இருக்குது. 40 டிவைடட் பை 4 அப்படின்னா 10 இன்ச் வரும். ஸோ இங்கே இருந்து 10 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 10 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம் இங்கேருந்து, அதாவது இங்கேருந்து 10 இன்ச் வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4. ஸோ வேஸ்ட் ரவுண்ட் வந்து 36 இருக்குது, இதை 4 நம்ம டிவைட் பண்ணால் 9 இன்ச் வரும். ஸோ அதை நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம 6 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதாவது இங்கேருந்து நம்ம 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம், அதோட 2 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே எடுத்திருக்க மெஷர் இது வந்து ஓவரால் 6 எடுத்திருக்கோம், அந்த 6+2. இது எல்லாருக்குமே நம்ம இப்படி தான் வைக்கணுமா அப்படின்னா இந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஷார்ட், அதாவது சின்ன மெஷர் இருக்கிறவங்களுக்கு நம்ம இப்படி வைக்கலாம். இல்லை நம்ம வந்து ஆம்போலே வந்து 7 இன்ச் வச்சுருப்போம் ஒரு சிலருக்கெல்லாம். ஸோ அவங்களுக்கு நம்ம வைக்கும்போது இதோட மெஷர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ஒரு தோராயமாக நான் வைக்கணும்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலேருந்து 13, 14, 15 எந்த அளவுனா நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது உங்களோட மெஷர்மெண்ட்டை பொறுத்தது, உங்களோட ஹைட்டை பொறுத்தது, அந்த வேஸ்ட் ரவுண்ட் எங்கே வருது அப்படிங்கிறத பொறுத்தது 13 மேலேருந்து இந்த இடத்துலேருந்து 13, 14 அதாவது 13, 14, 15 அந்த அளவுக்கு நீங்கள் இறக்கிக்கலாம். இப்போது இந்த கேல்குலேஷன் வந்து ஜென்ரலாக பாடி மெஷர், அதாவது தொப்பை எல்லாம் இல்லாமல் நார்மல் பாடி இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். நம்ம ஆம்போல் வைக்கிறோம்ல அதோட 2 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன மெஷருக்கு. இதே வந்து உங்களுக்கு ஆம்போல் 7 இன்ச் வருதுன்னா நீங்களும் 2 இன்ச் ஆட் பண்ணி 9 இன்ச்சில் வேஸ்ட் ரவுண்ட் வச்சிங்கன்னா கரெக்டாக வராது. ஆம்போல் 7 இன்ச் வந்ததுன்னா நீங்கள் இந்த வேஸ்ட் ரவுண்ட் போடும்போது 7 இன்ச்சு தான் எடுத்து போடணும். ஸோ உங்களுக்கு வந்து 14 இன்ச்சு கரெக்டாக வேஸ்ட் ரவுண்ட் கிட்ட வந்ததுன்னா உங்கள் ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸோ உங்களுக்கு புரியுதா அப்படின்னு தெரியல, ஒருவேளை புரியலனா நாங்கள் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து நான் ஒரு 8 இன்ச் வச்சு இன்னும் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இங்கே தான் நம்ம வேஸ்ட் ரவுண்ட் வைக்க போகிறோம், 9 இன்ச்சு. ஸோ 9 இன்ச்சு நம்ம வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து லெக் சர்கம்ஃபரன்ஸ், 50 வச்சோம்ல அதை 4 டிவைட் பண்ணால் 12.5 வரும். அந்த 12.5 நம்ம இங்கேருந்து மார்க் பண்ணிக்கலாம், 12.5. ஸோ 12.5 மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே ஷேப் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதுவும் மார்க் பண்ணிட்டோம், அந்த லைனை வந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு இங்கே ஷேப் வேணும்னா ஒரு கர்வ் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். பட் நான் ஸ்ட்ரைட்டாக தான் எடுக்க போகிறேன், ஏன்னா நம்ம வந்து லெங்க்தியாக தான் போட போகிறோம் அப்படின்றதால நான் ஸ்ட்ரைட்டாக தான் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் போட்டாச்சு, இதுக்கப்புறம் வந்து இங்கே ஆம்போல் ஷேப்பு, ஆம்போல் ஷேப் எப்படி போடலாம், என்ன டெக்னிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளாத்தில் மார்க் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ அது இங்கே வந்து நெக்குக்கு ஒரு மார்க்கிங் மட்டும் பண்ணிக்கோங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2.5 இன்ச்சு.
ஸோ 2.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக் நீங்கள் ஒரே லெங்க்தில் எடுத்தீங்கன்னா ஒரே லெங்க்த்து, டிஃப்ரென்சியேஷன் கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது பேக் நெக்கு கீழேயும் ஃப்ரண்ட் நெக் மேலேயும் வச்சுக்கலாம், பேக் நெக்கு மேலேயும் ஃப்ரண்ட் நெக் கீழேயும் வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம், அது இறக்கம் வந்து உங்களோட விருப்பம். 32 சைஸ்க்கு வந்து ரவுண்ட் நெக் போடுறீங்கன்னா 6க்கு மேலே போகவே கூடாது. கண்டிப்பாக 6ன்றது மேக்ஸிமம் மெஷர், ரவுண்டும் பார்க்கும். மற்றபடி நீங்கள் வேறு என்ன டிசைன் போட்டாலும் 7 இன்ச் வரைக்கும் இறக்கிக்கலாம், பட் ரவுண்டும் பாவம் வந்து 6 இன்ச்ன்றது மேக்ஸிமம் மெஷர் 32 சைஸ்க்கு. மற்ற எல்லா சைஸ்க்குமே பார்த்தீங்கன்னா 6.5 ரவுண்டு போடுறீங்கன்னா 6.5 மேலே இறக்காதீங்க. மற்ற என்ன ஷேப் போட்டாலும் நம்ம வந்து இறக்கிக்கலாம், பட் ரவுண்டுக்கும் பார்க்க மாட்டோம், அந்த மாதிரி இறக்காதீங்க. ஸோ இவ்வளோதான் வந்து மார்க்கிங். நெக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெக் கேன்வாஸ்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது, நீங்கள் த்ரெட் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம நெக்கு பண்ண போகிறோம். மற்ற எல்லாமே நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட மெஷர்மெண்ட்டை நான் எப்படி இங்கே ஆட் பண்ணியிருக்கணும், ஸோ இது நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன், எப்படி ஆட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி ஒரு டயக்ராம் இப்படி ரெடி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களோட மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் டயக்ராம் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு அனுப்புங்க. நான் ஓகே சொன்னேன்னா நீங்கள் வந்து கிளாத்தில் வந்து ட்ரா பண்ணுங்கள். ஸோ இது வந்து கிளாத் மடிக்கிறதுமே நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, இந்த பேட்டர்னில் மடிக்கணும்னு இதையும் நான் சொல்லியிருக்கேன். ஒரு வேளை வந்து ஒரு 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 பூ போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த டைரக்ஷனில் வந்து உங்களுக்கு பூ போட்டிருக்கு, மேலே பார்த்த மாதிரி பூ போட்டிருக்கு அப்படின்னா அந்த கிளாத்தை நீங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் மேலே வர மாதிரி இருக்கும், பேக்கில் கீழே போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மெட்டீரியல் ஏதாவது எடுத்தீங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புங்க. அதை நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணலாம், அதை நம்ம கட் பண்ணி தான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை எப்படி ஃபோல்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஓப்பனியாக நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு மார்க் கொடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி போட்ட மாதிரி ஓப்பன் வந்து 13 இன்ச்சில் வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி 13 இங்கே இருந்து 13 இன்ச்சு. ஸோ இது வந்து எனக்கு இந்த கரெக்டாக வரல, நான் எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, எப்படி வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் வந்து ஒரு சிலருக்கு வந்து இங்கே இருந்து வேஸ்ட் ரவுண்ட் கிட்ட இருந்து இதுக்கும் பாதியில் வைப்பாங்க, மிடில் வைப்பாங்க ஒரு சிலர். அதாவது கொஞ்சம் க்ளோஸ்டாக போடுறவங்க வந்து மிடில் வைப்பாங்க. இல்லை ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும்னா, இங்கேருந்து ஒரு 5 இன்ச்சஸ் கீழே இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் 3 இன்ச் கீழே இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு ஜென்ரலாக நான் சொல்லணும்னா 14 வந்து நிறைய பேருக்கு கரெக்டாக வரும். ஓப்பன் வந்து 14 வைக்கிறது நிறைய பேர் கரெக்டாக வரும். இல்லை இன்னும் க்ளோஸ்டாக போடுவாங்க அப்படின்னா 15 இன்ச் வைங்க. பட் அந்த மாதிரி க்ளோஸாக போடுறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து இந்த வித்து நம்ம அதிகமாக்கணும். ஸோ இந்த அகலம் வந்து நம்ம கண்டிப்பாக அதிகமாக்கணும். ஸோ சீட் மெஷர் வந்து இதில் நான் மெஷர் பண்ணலை. நான் உங்களுக்கு கிளாத்தில் பண்ணும்போது எப்படி பண்ணலாம், சீட் மெஷரை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இதுதான் இன்னையோட கிளாஸு. உங்களுக்கு சுடியோட மார்க்கிங் எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம கிளாத்தில் மார்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த மார்க்கிங் எல்லாம் எப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம், எனக்கு வந்து கால் பண்ணி பேசணுன்னாலும் நீங்கள் சொல்லலாம், நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறேன். ஸோ ஓரளவுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கட்டிங் பார்க்கலாம், நாளைக்கு வீடியோவில் வந்து கட்டிங் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.